சார், அதான் உங்க மனவேதனைங்கிறது வந்து அந்த வேதனை உணர்வை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது அப்படி மெல்ல மெல்ல உங்களை விட்டு போயிடும். நீங்க மனவேதனையை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க, அது ஏற்றுக்கிடுறதோட வழியே இல்லைங்கிற மாதிரி ஏற்றுக்கிடுங்க. சிந்தனை வந்து அங்கேயும் உங்களை கூட்டிட்டு போதான் செய்யும். சிந்தனையை வந்து நீங்க மைண்ட் பண்ணாதுங்க, சிந்தனை வந்து அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. வேதனை உணர்வு மட்டும் நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு அந்த வேதனை உணர்வோட சேர்ந்து நீங்க பயணிக்கிற மாதிரி பயணிக்கிட்டுருங்க. அந்த வேதனை உணர்வு வந்து உங்களை விட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம். வேதனை உணர்வு அப்படியே இருக்கட்டும்னுட்டு நீங்க வேதனை உணர்வு வந்து அப்புறப்படுத்தணும்னு கூட நினைக்க வேண்டாம். அந்த வேதனை உணர்வை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு அந்த வேதனை உணர்வு இருந்தா கூட இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி நீங்க அதோட சேர்ந்தே பயணிக்கிற மாதிரி பயணிச்சுட்டு இருங்க. அதுவே உங்களை போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அது இருக்கும். அத நீங்க உங்க உங்களுக்கு ஏற்படக்கூடியது எல்லாமே இயற்கை தான்ட்டு எடுத்துக்கிடுங்க. அதுல எதுவுமே வரக்கூடாதது ஒன்றும் வந்துருக்குல்ல, வரக்கூடியதுதான் வந்திருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதுதானே உங்களுக்கும் ஏற்படுது. அதனால வரக்கூடிய கூடாதது ஒன்றும் வந்துருந்துன்னு சொன்னா நம்ம அதை அப்புறப்படுத்துறது அப்புறப்படுத்திடலாம். வரக்கூடியதுதான் வந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கிடுறது தானே நம்ம வழி, வேற ஏற்றுக்கிடுறது ஒரு வழியே கிடையாது பாத்தீங்களா. ஏன்னா வரக்கூடாதது வந்ததுன்னு சொன்னா நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லி அப்புறப்படுத்திட்டு போயிடலாம். வரக்கூடியது வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது நீங்க அதை ஏற்றுக்கிடும் பொழுதுதான் அதை ஏற்றுக்கிடக்கூடிய மன ஆற்றலும் கூட உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஏதோ ஒரு வகையில் இது இந்த வேதனை உணர்வுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறதே வந்து வேதனை உணர்வுல இருந்து இந்த வேதனை உணர்வு சரியில்லை விடுபடணும்னு நினைக்கிறதே வந்து அது ஒரு வகையான தப்பியோடதெல்லாம் அது வந்து உங்களுக்கு அந்த ஆற்றலை குறைச்சிட்டு தான் போகும். அதனால நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க, உங்களுக்கு வரக்கூடியத மனப்பூர்வமா அது இயற்கை தானிட்டு எடுத்துக்கிடுங்க. இயற்கை தானிட்டு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது அதை அதை ஏற்றுக்கிடக்கூடிய ஆற்றலும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்கும். திருப்தி வேணும்னு கூட நீங்க கூட யார்ட்டையா கூட பிப் கொண்டு காட்டலாம். நல்ல திறமையான ஒரு காட்டினான்னு சொன்னா அவங்க ஆயுள் முடிஞ்சிருக்குங்கறத அவங்களே சொல்லிடுவாங்க. மாறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஆனா இருந்தாலும் சில இதுகள் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டது நடந்திருக்குன்னு தான் எடுத்துக்கணும். அதை தப்பி ஒண்ணா கூட ஏதோ ஒரு இன்னும் ஒண்ணு பிற்காலத்துல வந்து எதனா வந்து நிகழ்வுக்கு வந்து கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு. ஆமா, தப்பி ஓடுறதுங்கிறது நம்ம எதுலயுமே நம்ம தப்பி ஓடுறதுங்கிறது இல்ல. தப்பி ஓடுறது கூட நீங்க கர்மாவுக்குள்ள வாய்ப்பு இருந்தால்தான் தப்பி ஓடவும் முடியும். இல்லைன்னா கர்மாவே வந்து தப்பி ஓடவும் விடாதது இல்லையா. அதனால தப்பி ஓடுறதுக்கெல்லாம் எப்படி தப்பி ஓட முடியும். அது கர்மாப்படி நடக்கிறது நடக்கதான் செய்யும். நாம தப்பி ஓடுறதுங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கைய வந்து அது இப்ப இது வந்து ஏதோ முடிஞ்சு போனது தானே, முடிஞ்சு போனதெல்லாம் நம்ம கர்மாவதான். அது மாறாத முடிவுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். எது எதெல்லாம் முடிஞ்சு போச்சோ முடிஞ்சு போனதெல்லாம் நம்ம ஒரு மறுபரிசீலனை பண்ணக்கூடாது. கர்மாப்படி வந்திருக்க முடிஞ்சு போச்சுன்னு விட்டுறணும், அவ்வளவுதான். ஏனும் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் போது நம்ம வேணும் அதை பண்ணலாம். கொஞ்சம் நல்ல கர்மாக்களா பண்ணுங்க. நீங்க என்ன அடுத்த பிறக்கிற கூட குழந்தைக்குமே அந்த குழந்தைகளுடைய நன்மைக்காக நிறைய பேருக்கு கொஞ்சம் தான தர்மங்கள் பண்ணுங்க. அது வந்து குழந்தைக்கும் நல்லதா அமையும். அவனே தான் திருப்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வயிற்றுல அவனே தான் இருக்கான் அப்படின்னு இருக்கலாம் இருக்கலாம். இப்ப எத்தனை மாசம் ஆச்சு உருவாக்கி? 3-4 மாசம் உருவாயிடுச்சு. அடுத்த ஏதாவது வர்றதுங்கிறது வந்து இந்த குழந்தையா பிறக்கிறது வந்து 7வது மாசத்துலதான் உள்ள நுழைவாங்க. ஓஹோ, அது வரைக்கும் வந்து உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க.
ஏழு மாசம் வரைக்கும் வெறும் வெறும் கரு தான் இருக்கும் வெளியே, அங்க வந்து உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. சும்மா வெறும் ஒரு கட்டடம் தான் உள்ள இருக்கும், கட்டடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஏழாவது மாசத்துல அந்த வளைகாப்புன்னுட்டு எல்லாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த டைம்லதான் இந்த ஏழாவது மாசத்துலதான் உள்ள வந்து ஒரு ஜீவன் வந்து உள்ள நுழையும். அப்ப உங்க குழந்தையா கூட இருக்கலாம், உங்க குழந்தையா கூட ஏழாவது மாசத்துல வந்து நுழையலாம். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீங்க பிரார்த்தனை மட்டும் பண்ணிடுங்க போதும். நீங்க பரிகாரம் கிட்ட போனீங்கன்னா உங்களை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க, நீங்க பிரார்த்தனை மட்டும் பண்ணிடுங்க. அந்த நம்பிக்கையே போதும், அந்த நம்பிக்கையை வச்சுட்டு இருந்தாலே போதும், அந்த நம்பிக்கையே உதவி பண்ணும்.